வணக்கம் இது இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஜெர்மனியில் பொதுமக்களை கொடூரமாக தாக்கிய வெளியான காணொலியால் தொடர்பு கொண்ட பின்னர் நபரொருவர் சரிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிலத்தில் படுத்திருந்த குறித்த நபரை அதிகாரிகள் தாக்கியதாக கூறப்படும் காணொலி வெளியானதை அடுத்து இந்த வழக்கு போலீஸ் வன்முறை குற்றச்சாட்டுகளாக பதிவாகியுள்ளது போலீசார் பலத்தை பயன்படுத்திய பல வழக்குகள் போதுமான அளவு விசாரணை செய்யப்படவில்லை எனவும் சாட்சிகள் இன்று இவ்வாறு பல சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரான்சில் ஒன்பதில் மதிப்பீடுகளின்படி பணவீக்கம் மீண்டும் ஏப்ரலில் எட்டு வீதத்தை எட்டியுள்ளது யூரோப் பகுதி முழுவதும் பணவீக்கம் ஏழு தசம் ஐந்து வீதத்தை எட்டியுள்ளது இது பொதுவான ஐரோப்பிய நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை இல்லாத அதிகபட்ச விகிதமாகும் இதற்கமைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிசக்திக்கான விலைகள் அதிகரித்து வருவதால் வருமான வளர்ச்சியில் பிரான்ஸ் தக்கமடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியிருக்கிறது பிரான்சின் தேசிய புள்ளியியல் மற்றும் பொருளாதார ஆய்வுக் கழகத்தின் புதிய புள்ளி விவரப்படி பிரான்ஸ் ஒரு தேக்க நிலைக்குள் நுழையக்கூடும் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி கப்பல் மூலம் உக்ரைனில் தாக்குதல் நடத்தும் ரஷ்யா நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மூலம் உக்ரைனில் உள்ள இலக்குகளை நோக்கி இரண்டு கலிப ரேவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது உக்ரைனில் விசேட ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்யா கடந்த மாத இறுதியில் அறிவித்திருந்தது இந்நிலையில் கருங்கடலில் உள்ள ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மூலம் குறித்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது டென்மார்க்கின் மிங் விவசாயத்தை மீண்டும் தொடங்குவதற்கு எதிர்ப்பு மிங் விவசாயம் கோவிட் ஆபத்தை ஏற்படுத்துவதாக டென்மார்க் சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது டென்மார்க்கின் தடை செய்யப்பட்ட மிங் விவசாயத்தை மீண்டும் தொடங்குவது கோவிட் வைரஸ் மாறுபாடுகள் தோன்றுவதற்கான அபாயத்தை ஏற்படுத்தும் என்று நாட்டின் பொது சுகாதார நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் அதன் பதினைந்து தொடக்கம் பதினேழு மில்லியன் மிங்குகளை அகற்ற முடிவு செய்யும் வரை சில விலங்குகளில் காணப்படும் மாறுபாடு எதிர்கால தடுப்பூசிகளில் செயல்திறனை பாதிக்கக்கூடும் என்று ஆய்வுகள் பரிந்துரைத்துள்ளது ரஷ்யா கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் பில்லியன் டாலர்களை கொட்டும் ஐரோப்பா உக்ரைன் ரஷ்ய மோதலை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகள் ரஷ்ய எண்ணெய்க்காக இருபது பில்லியனுக்கும் அதிகமாக செலவழித்துள்ளதாக சுயாதீன ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது எரிசக்தி விலையில் ரஷ்யா பாரிய அளவில் லாபம் ஈட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் சிறந்த எண்ணெய் வாடிக்கையாளரான ஐரோப்பிய ஒன்றியம் தினசரி அடிப்படையில் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பீப்பாய்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களுடன் சுமார் இரண்டு தசம் இரண்டு பிபாய் கச்சா எண்ணெய்களை கொள்வனைவு செய்து குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் ரயில் நிலையங்களை தாக்கியுள்ள ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள ஆறு ரயில் நிலையங்களை தாக்கியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மேற்கத்திய நாடுகள் உக்ரைனிய படைகளுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு குறித்த ரயில் நிலையங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது மேலும் குறித்த ரயில் நிலையங்களின் மின்சார விநியோகங்களை கொண்டு வீசி தாக்கியதாக அமைச்சு கூறியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான விரிவாக்கத்தை வலியுறுத்தும் இத்தாலி உக்ரைனில் போரினால் வீசப்பட்ட வரலாற்று சவால்களிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் வலுவாக வெளிப்பட வேண்டும் என்று இத்தாலிய பிரதமர் மரியோ டிராக்கி கூறியுள்ளார் மேலும் நடைமுறை கூட்டாட்சி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்தையும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தை கிழக்கு நோக்கி விரிவாக்கம் செய்வதற்கும் ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்த திருத்தத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளார் நோவையில் காட்டுத்தீ தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை இந்த ஆண்டு இதுவரை அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது காட்டு தீ விபத்துக்கள் நோவையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் நானூறு சம்பவங்கள் ஏப்ரலில் நடந்துள்ளதுடன் சிவில் பாதுகாப்பு மற்றும் அவசர கால திட்டமுடல் இயக்குநரகம் தொடர்ந்து மூன்று காட்டுத்தீ ஹெலிகாப்டர்களை தயார் நிலையில் வைத்துள்ளது உள்நாட்டில் அதிக காட்டுத்தீ அபாயம் உள்ள பல பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் எதிர்வரும் நாட்களில் ஆபத்து மேலும் அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் எடுக்கப்பட்ட பிரதமர் மோடியின் புகைப்படம் இணையதளத்தில் வைரல் முப்பது வருடங்களுக்கு முன் ஜெர்மனியில் எடுக்கப்பட்ட மோடியின் புகைப்படம் வைரலாகி வருகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனியின் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு பயணம் செய்துவிட்டு திரும்பிய போது ஜெர்மனியின் பிராங்கில் தங்கியிருந்த போது எடுக்கப்பட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஐரோப்பிய தலைவர் விடுத்துள்ள முக்கிய தகவல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை ஆறு மாதங்களுக்கு நிறுத்த வேண்டும் என அதன் தலைவர் உர்ஸ்லா வாண்டர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை ஆறு மாதத்திலும் பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்வதை ஆண்டு இறுதிக்குள்ளும் நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பின்லாந்து மற்றும் ஸ்வீடனுக்கு பிறகும் ஆதரவு நேட்டோ கூட்டணியில் சேர முடிவு செய்ததால் பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஜெர்மனியின் ஆதரவை எண்ணலாம் என்று அதிபர் ஸ்கோல்ஸ் கூறியுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு கடந்த தசாப்தங்களில் ஐரோப்பாவில் நாங்கள் கண்டறிந்த அனைத்து சட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் புரிதல்களை மீறியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நேட்டோவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இரு நாடுகளிலும் நடந்த விவாதத்தை ஜெர்மனி மிக நெருக்கமாக பின்பற்றி வருகிறது என்றும் கூறியுள்ளார் thank you